ஸோ இந்த லைவ்க்கான ஒரு ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த லைவ் வந்திருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஃபியூ ரீசன்ஸ் நான் அந்த சீரியல் விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. ப்ளீஸ் நான் இல்லைன்றதுக்காக அந்த சீரியல் பார்க்க மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ப்ளீஸ் அது மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த லைவ்க்கான ஒரு ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த லைவ் வந்திருக்கேன். நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், மலையாளம் சீரியல் சந்திரகாந்தம்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஆஃப் ஃபியூ ரீசன்ஸ் நான் அந்த சீரியல் விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. அது நான் எதிர்பார்க்காத விதமாக அங்கே கேரளாவில் வந்து அத்தனை ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு அது தெரியவே இல்லை, அங்கே இருக்க வரைக்கும் எனக்கு அது தெரியல. ஒன்ஸ் நான் அதை விட்டு வெளியே வரும்போது தான் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ஃபுல்லாக கமெண்ட் பாக்ஸ் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டால் ஃபுல் கமெண்ட்ஸுமே வந்துட்டு நந்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், சீக்கிரமாக வாங்க 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 சொல்கிறீங்க. தட் லவ் ஃபீல்ஸ் லைக் அ பிளெஸ்ஸிங். நான் எதிர்பார்க்காத ஒரு லவ் தான் நீங்கள் எல்லாருமே கொடுக்குறீங்க. ஐ ஆம் சாரி ஃபார் மலையாளம் பீப்புள், யார் யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ எனக்கு மலையாளம் தெரியாது, அதனால தான் தமிழில் பேசுகிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா ஆயிடுச்சு, ஐ குடன்ட் ட்ராவல், அதனால தான் வந்து நான் அதுலேருந்து குவிட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு. ஐ ரியலி வாண்டட் டு டூ தட் சீரியல், எனக்கு ரொம்ப பிடிச்சதா சந்திரகாந்தம் சீரியல் நான் கமிட் பண்ணது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த அளவுக்கு நந்தா கேரக்டர் பிடிச்சதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் அ சர்ப்ரைஸ் அண்ட் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் டூ. Thank you so much. பட் அந்த பிளெஸிங் வந்து இதுக்கப்புறமா வந்து என்னால் எடுத்துக்க முடியாது, பிகாஸ் மை ஹெல்த் எனக்கு ரொம்ப இஷ்யூஸ் ஆகுது. அண்ட் ஐ கேனாட் ட்ராவல் எவ்ரி மந்த். இப்போ வந்து ஐ எம் கோயிங் த்ரூ மெடிக்கேஷன், ஸோ அதனால தான் ஐ ஒன்ட் பி ஏபிள் டு கம் பேக் டு தட் சீரியல். பட் ப்ளீஸ் நான் இல்லைன்றதுக்காக அந்த சீரியல் பார்க்க மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ப்ளீஸ் அது மட்டும் பண்ணாதீங்க. தட் ப்ராஜெக்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. நந்தா கேரக்டர் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. இப்போ நந்தாவாக நடிக்கிறவங்களுக்கு வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். ஸோ ப்ளீஸ் அந்த சீரியல் பாருங்கள். அண்ட் நீங்கள் எப்போது எனக்கு எந்த அளவுக்கு லவ் தரீங்களோ அதே அளவுக்கான லவ் அந்த சீரியலுக்கும் கொடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் லைவ் வந்தது, அவ்வளோதான். அண்ட் ஐ எம் வெரி சாரி ஐ கேன் நாட் கம் பேக் பிகாஸ் ஐ எம் நாட் வெல். அதான், ஐ மிஸ் யூ கைஸ், ஐ மிஸ் எவ்ரி ஒன் ஓவர் தேர். அங்கே மலையாளம் சைட்லேருந்தே எத்தனை பேருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரையுமே வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஐ சோ வாண்ட் டு பி தேர் பட் ஐ எம் நாட் ஏபிள் டு. ஐம் கோயிங் த்ரூ மெடிக்கேஷன், நான் சரியாயிடுவேன் சீக்கிரமாகவே. ஸோ இது சொல்கிறதுக்காக தான் லைவ் வந்தது. தேங்க்யூ என்னோட லைவ் ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் லைவ், ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் டன் குட். ஏதாவது தப்பாக ஏதாச்சும் பண்ணியிருந்ததா சாரி, மன்னிச்சுக்கோங்க. மிஸ் யூ டூ, மிஸ் யூ டூ, மிஸ் யூ டூ. நந்தா நந்தா கேரக்டருக்காக அவ்வளோ லவ்க்கு தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, பாய் பாய். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மகாநதி சீரியலில் காவேரின்ற கேரக்டரில் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மகாநதி சீரியலில் மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கிற ஏஷியநெட் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சந்திரகாந்தம்ன்ற ஒரு மலையாளம் சீரியலில் நந்தான்ற கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி தான் சந்திரகாந்தம் சீரியல் விட்டு லக்ஷ்மி பிரியா விலகியிருந்தாங்க. சீரியல் விட்டு விலகினதுக்கான காரணத்தை லக்ஷ்மி பிரியா எங்கேயும் சொல்லாமல் இருந்ததால் அவங்களோட கேரளா ஃபேன்ஸ் நிறைய பேர் லக்ஷ்மி பிரியாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்டில் கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் லட்சுமி பிரியா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்து சந்திரகாந்தம் சீரியல் விட்டு விலகினதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க.